வெல்கம் டு தமிழ் ஃபிட்னஸ். நான் தான் உங்கள் ஹோஸ்ட் நேம். ஸோ 2019 முதலாவது ப்ராப்பர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன. ஓகே, நம்ம இளைஞருக்கு ஓ இல்லை ஜிம்மில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னு தெரியலை. இதால் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஒன்றும் கிடைக்கிறதில்ல, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, உங்களுக்கு இந்த கான்செப்டை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, இதை உங்களுக்கு பேசிக்கலி விளக்க போகிறேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட், எக்ஸசைஸ்ன்றது காய்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். ஓகே, ஸோ குறுகிய கால இலக்கு. ஸோ எக்ஸசைஸ் ஏன் நாம் பண்ணுறோம்? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது பேசிக்கலி கேலரி பர்ன் பண்ணுறதுக்காக ஒன்று, இல்லை நாம் நம்மளோட ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, சோம்பேறித்தனத்தை ஒழிக்கிறதுக்காக, அடுத்தது நம்ம ஒரு தெரப்பியூட்டிக். ஸோ இப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த எக்ஸசைஸை முடிச்ச பிறகு, பா நல்லா நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, குறுகிய கால ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுறோம், ரைட்? இதிலேருந்து லைக் லாங் டேர்மில் நமக்கு பெனிஃபிட்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, ஆனால் இப்போ நம்ம ட்ரைனிங், ஸோ ட்ரைனிங்னு சொல்லிக்க அதை நம்ம எதை அட்ரஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால இலக்குகள். ஓகே, ஸோ நீண்ட கால இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரைனிங் எப்போவுமே பிளான்ட், ஸோ அதில் ஒரு திட்டம் இருக்கும். ஓகே, அதில் ஒரு இலக்கு இருக்கும். ஸோ ஒரு ஒரு நீண்ட கால இலக்கு, அதில் ஒரு சிஸ்டம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்னத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீண்ட கால இலக்கு. ஸோ நீண்ட கால இலக்கு என்னவாக இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவ்வளோ வெயிட் தூக்கணும், இல்லை நான் என் உடம்பின் உருவத்தை மாற்றணும். பிகாஸ் என்னடா காய்ஸ், நாம் வெயிட் ட்ரெயின் பண்ணிக்க, இப்போ நம்ம வெயிட் ட்ரெயின் பண்ணி ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் இதெல்லாம் பண்ணி நம்ம வெயிட் ட்ரெயின் பண்ணிக்க நம்ம உருவம் மாறுது. ஓகே, உருவம் மாறுதுன்றால் நான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஓகே, இதை நம்ம கன்ஃபியூஸ் ஆக, நம்ம ஃபேட் கம்மி பண்ணிக்க நம்மளோட உருவம் மாறாது. உருவம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் மாறாது, பட் நம்ம தோற்றம்ன்றதை விட நம்ம பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருப்போம். பட் எங்களோட மசு, எங்களோட அந்த எங்களோட போன் டென்சிட்டி இதெல்லாம் மாறாது. ஓகே, ஸோ நாம் தசை வளர்க்க நம்ம ஆக்சுவல் உருவம் மாறுது, ரைட்? ஓகே, ஸோ இதை நாம் ஒரு ஏன் நம்ம ட்ரைனிங் பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணுமென்றா என்று சொல்கிறோம்னா, பேசிக்கலி நாம் ட்ரெயின் பண்ணிக்க ஒரு நீண்ட கால இலக்கோடு ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே, நம்ம வெயிட் கெயின் பண்ணணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், நம்ம உருவத்தை மாற்றணும், ரைட்? அண்ட் அதை நாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் தர்றேன். ஸோ உதாரணம் ஏ அண்ட் உதாரணம் பி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஏ எடுத்துக்கொள்வோம். ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் ஜிம்முக்கு போகிறார், அவர் அதில் போய் அவர் ஒரு கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணுறார். ஃபார் எக்ஸாம்பிள், வாக் பண்ணுறார், ஓ இல்லை சைக்கிள் பண்ணுறார், ஓ இல்லை க்ராஸ் ட்ரைனர் பண்ணுறார், ரைட்? மேபி பேர்ந்து அந்த மிஷின்ஸ் எடுத்து கொஞ்சம் பண்ணுறார், மேபி பைசெப்ஸ் கர்ல் பண்ணுறார், ரைட்? ஸோ இவ்வளவு தான் அவர் பண்ணுறார். நான் இவர் பிடி மாச்சு இதை திருப்பி திருப்பி இப்படியே பண்ணிகிட்ருப்பார், அண்ட் அவ்வளோதான் இவருக்கு அந்த. ஆனால் எப்பயுமே சொல்வார், ப்ரோ என் உடம்பில் நான் ஜிம்முக்கு போகிறேன், 2 மந்த்தாக ஜிம்முக்கு போகிறேன், ஆனால் என் உடம்பில் ஒரு மாற்றம் தெரியலை, ரைட்? அட் த சேம் டைம் காய்ஸ், எக்ஸாம்பிள் பி. ஓகே, இவர் ஜிம்முக்கு போயிக்க ஒரு பிளானோட போகிறார். ஓகே, என்னுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் 6 மாதத்தில் என் உடம்பின் தோற்றம், என் உருவம், என் ஸ்ட்ரக்சரை மாற்றணும், ரைட்? ஸோ என் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னா நான் அதுக்கு ஒரு பிளான் தேவை. நான் ஒரு ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் 5x5 ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராமை பற்றி தெரியணும்னா மேலே பாருங்கள். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் எனக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் ஃபுல் பாடி ட்ரைனிங் பண்ணுவேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் என்ன எனக்கு சொல்லுமெண்டா, எக்ஸாக்ட்லி எவ்வளவு வெயிட் நான் வாரத்துக்கு வாரம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும். நான் ஸோ இப்போ நாம் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ இல்லை டெட் லிஃப்டோ இல்லை ஸ்குவாட் பண்ணிக்க அந்த ப்ரோக்ராமில் ஒரு கணக்கு, ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டு, ஓகே இந்த ஸ்குவாட்டில் 5 கிலோ ஒவ்வொரு தரம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த டெட் லிஃப்டில் 10 கிலோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரைட்? ஏற்கனவே அந்த 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 கணக்கு அதில் இருக்குது. அதை நம்ம அந்த ஒரு அந்த அந்த பேசிக்கலி நாங்கள் அங்கே ஜிம்முக்கு போயிருக்க அந்த பிளானை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே,
நவ் அதோட கைஸ் ஒன் மோர் திங் என்னென்னா பிளானிங் ஐ மீன் ட்ரைனிங் ட்ரைனிங்கில் என்னென்னா நாங்கள் ட்ரைனிங்கில் நாங்கள் அந்த பிளான் பண்ணி போயிக்க அதுலேருந்து வர ரிசல்ட்ஸை நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஸோ அதுலேருந்து வர ரிசல்ட்ஸை நாங்கள் கணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பி அவர் ஜிம்முக்கு போயிக்க நான் ஆறு மாதமாக பக்காவாக ட்ரெயின் பண்ண போகிறேன் பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட போகிறேன் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே இப்படி தான் காய்ஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்கள் சாரி காய்ஸ் ஜஸ்ட் கோனா டர்ன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்கள் காய்ஸ் எப்போவுமே ஒரு பிளானோட ஒரு திட்டத்தோட ஜிம்முக்கு போவாங்க ரைட் அவங்க போய் ரிப்பீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு நிரம்ப பேர் வந்து சொல்கிறாங்க ஹே ப்ரோ நான் நிரம்பினால ஜிம்முக்கு போகிறேன் பட் எனக்கு ஒரு ரிசல்ட்ஸும் கிடைக்கல இந்த பாடியில் மாற்றம் ஒன்றும் இல்லை பிகாஸ் காய்ஸ் நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் ட்ரெயின் பண்ணலை நான் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் ஒரு பக்கா ப்ரோக்ராம் ஓ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதின ப்ரோக்ராம் எடுத்து அதை ஒரு 6 மாதத்துக்கு ரன் பண்ணுங்கள் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடில் நவ் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடை பற்றி உங்களுக்கு தெரியாட்டி இந்த மேல் ஒரு லிங்க் வரும் அந்த வீடியோ போய் பாருங்கள் பேசிக்கலி ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடுன்னா பேசிக்கலி நாங்கள் உபயோகிக்கும் வெயிட்டை நம்ம அதிகரிச்சுட்டு போகணும் அதால் எங்களுக்கு தசை வளரும் ரைட் ஸோ இதுதான் கான்செப்ட் காய்ஸ் இதுக்கு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் காய்ஸ் உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சன்னா நீங்கள் போய் மொக்குத்தனமாக ஜிம்மில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க ஏதோ என்ன ஏனோ தானோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு சிஸ்டத்தோட ஜிம்முக்கு போய் பக்கா எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடுறீங்க ரைட் இதுதான் டிஃப்ரென்ஸ் காய்ஸ் ஸோ நான் உங்களுக்கு ஆக்சுவலி மோ இந்த பிளான் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் தேவைண்டா இந்த ஸ்ட்ரென்த் வீடியோவை போய் பாருங்கள் ஓகே அதில் நான் அதுக்கு பிறகெல்லாம் 3-4 வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அந்த ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராமை பற்றி ஓகே ஓகே காய்ஸ் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே நினைக்கிறேன் பட் இதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் காய்ஸ் ஓகே இப்போ ஸ்ட்ரென்த் இப்போ ஐ மீன் ட்ரைனிங்குக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நிரம்ப வித்தியாசம் இருக்குது ஓகே ஸோ ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா காய்ஸ் கீழே கமெண்ட்டில் கூறுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஆல்ரைட் காய்ஸ் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே